அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்களுடைய ஈரோடு முகேஷ். அண்மையில் வந்து காஞ்சனமாலா அப்படிங்கிற சகோதரி வந்து பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டில் மெக்சிகோ சிட்டியில் நடந்ததில் இந்தியாவுக்காக 200 மீட்டர் பிரிவில் வந்து தங்கம் வென்று கொடுத்தாங்க. அப்படியே இந்தியாவே கொண்டாடுச்சு அந்த சகோதரியை. ஓ சூப்பர், தங்க பெண், தங்க மீன் அப்படின்லாம் கொண்டாடினாங்க. கொஞ்சம் ரீவைன் பண்ணி ஜூலை மாதம் போனோம்னா அதே காஞ்சனமாலா பெர்லினில் நடந்த பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு பங்கு பெறுவதற்காக போனாங்க. அங்கே அடிப்படை பண வசதி கூட செய்வதற்கு நம்முடைய கவர்மெண்ட் வந்து தயாராக இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சாங்க. பஸ்ஸில் பயணம் பண்ணப்ப காசு இல்லாமல் பயணம் பண்ணதுனால ஃபைன் போட்டாங்க. இவ்வளோ அவமானங்களை சந்திச்சுட்டு தான் அந்த சகோதரி இப்போ அண்மையில் தங்கம் ஜெயிச்சாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஒரு நேஷனல் சாம்பியனுக்கே இருக்குது அப்படிங்கிறப்ப சாதாரணமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ தடைகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த தடைகளை உடைப்பதற்காகத்தான் வி ஆர் யுவர் வாய்ஸ் வர பிப்ரவரி 25ஆம் தேதி லைலா கல்லூரியில் நடக்குது ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம். இந்த வீடியோவை எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அத்தனை மாற்றுத்திறனாளிகளும் இதன் மூலமாக பயனடைய போகிறாங்க. ஏகப்பட்ட கார்பரேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. பங்கு வேலைவாய்ப்பை தேடுறவங்களும் ஆயிரக்கணக்கில் வரப்போகிறாங்க. போன ஆண்டு மிகப்பெரிய வெற்றி, இந்த ஆண்டும் அதை விட கூடுதலான வெற்றி கிடைக்கணும். இதில் வந்து 1 ரூபா கூட எங்கேயுமே வாங்க போகிறதில்ல. வேலை கொடுக்குற கார்பரேட்ஸ்டையும் 1 ரூபா வாங்க போகிறது கிடையாது. வேலை வாங்குகிற நம்ம சகோதர சகோதரிகள்ட்டையும் நம்ம 1 ரூபா வாங்க போகிறது கிடையாது. அதனால் இது முழுக்க முழுக்க சமுதாய நோக்கோடு நடக்கிற ஒரு மாபெரும் புரட்சி அப்படின்னே சொல்லலாம். புரட்சிங்கிற வார்த்தை எதுக்கோ பயன்படுத்துகிறாங்க. ரஜினி அரசியல் வருவாரா மாட்டாரா, இல்லை கம்மல் வந்துட்டாரு என்ன பண்ண போகிறாரு, கமல் சார் வந்து பயங்கரமாக வந்து ஆட்சியில் மாற்றத்தை கொண்டு வர போகிறாரா, இல்லை ரஜினிக்கு கமலுக்கு தான் இனிமேல் போராட்டமா, இல்லை இரட்டையில் இவங்ககிட்ட தான் நீடிக்குமா, இல்லை குக்கர் சத்தம் தான் தமிழ்நாடு முழுக்க கேட்குமா, இதெல்லாம் அவசியமே இல்லை நண்பர்களை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க யாருமே நாளைக்கே சாப்பாடு வழி இல்லாமல் மாற போகிறது கிடையாது. நம்ம யோசிக்கணும், நாம் நல்லா இருக்கணும்னா, நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம் நல்லா இருக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம யோசிச்சாகணும். மாற்றுத்திறனாளிகளுக்காக நாம் யோசிக்க வேண்டிய நேரம் இது. தயவு செஞ்சு யோசிங்க. அதே மாதிரி இந்த நல்ல நிகழ்வுக்கு ஸ்பான்சர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, பணம் தருவதற்கு யாருக்காவது மனம் வந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்பான்சரும் பண்ணலாம். ஏன்னா யார்ட்டையுமே எந்த காசும் கேட்காதனால நீங்கள் தரக்கூடிய 1 ரூபாயும் மிகப்பெரிய உதவி தான் இந்த ஜாப் ஃபேர் நடக்கிறதுக்கு. வி ஆர் யுவர் வாய்ஸ் ஜாப் ஃபேர் நடக்க போது வர பிப்ரவரி 25 லயலா கல்லூரியில் அனைவரும் சேர்ந்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவோம். நன்றி.